பாத்தீங்களா? அவங்க அழறத பாத்தீங்களா? தப்பு பண்ணலனா இந்த மாதிரி தைரியமா பேச வேண்டியதானே? எதுக்கு அழணும் கேளுங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக அழலமா? இத்தனை நாளா தங்கம்னு நினைச்சிட்டு இருந்த அவங்க பெத்த பொண்ணு தங்கம் இல்ல போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அழறாங்க. என்ன சார், நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க என்ன மொல்ல பேசிட்டு இருக்கீங்க? யோ கான்ஸ்டபிள், ஐயா இங்க வாயா. சொல்லுங்க ஐயா. நீ என்ன பண்ற? இந்த அம்மா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வர சொல்லு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இதே போல இன்னொரு செட்டு நகை அதுல இருந்துச்சுன்னா மத்தத அப்புறம் விசாரிச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ சார், சார் 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 வேணா சார், எங்க வீட்டுக்கு போலீஸ் போனா அவ்வளவுதான் சார். அப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் வந்துருவாங்க சார். பெரிய வில்லங்க மாடு சார், வேணா சார். அதுக்கப்புறம் என்னைக்குமே எங்க வீட்டு பக்கம் போக முடியாது சார். வேணா சார், ப்ளீஸ் சார், நான் சொன்னா கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். இந்த பாருமா, அப்ப உண்மைய ஒத்துக்க. சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல சார். அவங்க தான் சார் ஃப்ராடு, அவங்களை கேளுங்க. பெத்த புள்ளனு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டியே, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிடுவேன். திட்டம் போட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டியே, நீ உருப்பிட மாட்டமா? நீ உருப்பிடவே மாட்ட. சரி, நீங்க இந்த அம்மா வீட்டுக்கு போய் தரவா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க, எடுத்துட்டு வந்துருங்க. ப்ளீஸ் சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார். வீட்டுக்குள்ள போக வேண்டாம் சார், நான் சொல்றத கேளுங்க சார். அங்க போய் உட்காருமா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றேன், போய் உட்காரு. அம்மா கொஞ்ச நேரம் போய் உட்காரு. சார் நீங்களும் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி. ஐயா கூட்டம் வந்துடுங்க ஐயா. சரி நீ போ. கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. சொல்லு. இதெல்லாம் என் வீட்டில் இருந்த நகைங்க சார். என்ன நகை? யாருடைய நகை? இதெல்லாம் எங்க மாமியாரோட நகை சார். எல்லாமே உங்க நகை தானமா? அதே மாதிரி மாத்தி வச்சிருக்க. ஓ, அப்ப நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? பண்ணிக்கணும் சார். மாமியார் வீட்டுல பிரச்சனை, நகெல்லாம் அங்க இருந்தா சேஃப்டி இல்லைன்னு அவங்க கொடுத்து விட்டதா சொல்லிதான் இவன் என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. ஏண்டி இது எங்க கொண்டு வந்து கேட்டதுக்கு, நம்ம வீட்டுல இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னான். அவ பேச்ச நான் நம்பிதான் என் மாமியார் மாமனார் கிட்ட கூட அத பத்தி ஒண்ணுமே கேட்கல. இவ்வளவு விஷயம் நடந்தோம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏமா, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல இடத்துல கட்டி கொடுத்து சீர் சனம்னு எல்லாம் பண்ணி அது பத்தாதுன்னு போகும்போது வரும்போது கையில் இருக்கிறதெல்லாம் உனக்குன்னு கொடுத்து நீ பெத்த உன் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து செஞ்சு இன்னமும் உனக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கிற உன்னை பெத்தவங்களுக்கு நீ செய்கிற கைமாறு இதுதானா? இதுக்கு பதிலாக நீயே உன் கையால் அவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம். பணம் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா, நட்டு வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் கொடுக்குற மாமனார் மாமியாரை பார்த்துருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு நன்றி கட்ட பொம்பளையை நான் பார்த்ததே இல்லைம்மா. புருஷன் கேட்டான், மாமியார் கேட்டாங்கன்னு சொந்த அப்பா அம்மா கிட்டேயே அடிச்சு பிடுங்குற நீயெல்லாம் நல்லா இருப்பியம்மா.
பாவம், எவ்வளவு வயசானவங்க, அவங்கள பார்த்தா எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்க. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல சாவ கிடக்குறப்போ உங்க அம்மா இந்த நகையை விற்க வந்து இவங்க பட்ட கஷ்டத்தை நான் நேர்ல பார்த்தேன். சார் நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படாதீங்க சார். ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க, சீட்டிங் கேஸ் தூக்கி ஒரு வருஷத்துக்கு உள்ள வச்சிருவோம். அப்பதான் இதுக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். இவர் தான் கோபத்துல அப்படி பண்ணிட்டாரு. நான் இதெல்லாம் பெருசு படுத்தாம அப்படியே விட்டுலாம் தான் இருந்தேன். சரிங்க சார், உங்க நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இனிமேலாவது ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நாங்க உன்னை கடைசி வரைக்கும் பெத்த மகளாதான் பார்த்தோம். ஆனா நீ எங்களை வெறும் பணம் காய்க்கிற மரமாதான் பாத்திருக்கிற. உன்னோட பேராசை இப்ப உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு பாத்தியா? இந்த நகை தான் உனக்கு வேணும்னு நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா உங்க அம்மா உங்ககிட்ட இதை தூக்கி கொடுத்துருப்பா. இதுக்காக நீ எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிருக்க. உண்மை தெரிஞ்சு அந்த நகை கடையிலேயே நீ அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்பன்னு நினைச்சேன். ஆனா நீ பயங்கரமான ஆளு, ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க. இங்க வந்தாவது நீ திருந்தி உண்மையை ஒத்துப்பன்னு கூட நான் ஒரு நிமிஷம் நினைச்சேன். பெத்த எங்களையே குற்றவாளின்னு கூசாம சொல்லிட்டேன். இந்த பாரு, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்ல. இந்த நகைக்காக தானே நீ இவ்வளவும் பண்ண, நீயே எடுத்துக்க. சார் என்ன சார்? சார் விடுங்க சார், எங்களுக்கு இந்த நகை வேண்டாம் சார். இதுக்காக தானே பெத்தவங்கன்னு கூட பார்க்காம